குற்றால அருவிகளில் நீர்வரத்து குறைந்ததால் சுற்றுலாப் பயணிகள் நீண்ட வரிசையில் காத்திருந்து குளிக்கச் செல்கின்றனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தற்போது மழை பெய்யாததால் அருவிகளில் நீர்வரத்து வெகுவாக குறைந்துள்ளது. இதன் காரணமாக குற்றால மெயின் அருவி, ஐந்தருவி, பழைய குற்றால அருவிகளில் மிகவும் குறைவான அளவிலேயே தண்ணீர் வருகிறது. இருந்த போதிலும் வார விடுமுறை தினம் என்பதால் அங்கு சுற்றுலாப் பயணிகளின் வருகை அதிகரித்து காணப்படுகிறது. கடும் வெயிலில் நீண்ட வரிசையில் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருந்து அருவியில் குளித்துச் செல்கின்றனர். குற்றால சீசன் வந்தோம், ஆனால் இங்கே வந்து தண்ணி எதுவும் இல்லை. லைனில் இங்கே நீங்களே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லைனில் நின்று தான் வந்து குளிக்கிற மாதிரி இருக்குது. குற்றாலனாலே கொஞ்சம் குற்றால சாரலோடு எப்பயுமே இருக்கும், ஆனால் இந்த தடவை அப்படி இல்லாமல் ஒரே வெயிலாக இருக்குது, ரொம்ப ஹாட்டாகவும் இருக்குது. ஸோ ரொம்ப மிஸ் பண்ணுறோம் குற்றாலத்தில். அந்த என்ன சொல்கிறது, எந்த அருவிலையுமே தண்ணி இல்லை. ஐந்தருவி, எந்த அருவியுமே இல்லை, மெயின் அருவி போயிட்டு வந்துட்டோம், எதுலேயுமே தண்ணி இல்லை. குமரி மாவட்டத்தில் உள்ள திருப்பரப்பு அருவிக்கும் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. இந்நிலையில் அருவியின் பக்கவாட்டில் உள்ள கழிவறையின் குழாவியில் உடைப்பு ஏற்பட்டு கழிவுநீர் அருவி தண்ணீரில் கலந்து வருகிறது. இதனால் அருவி நீரில் துர்நாற்றம் வீசுவதாக சுற்றுலா பயணிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். ஒகேனக்கலில் நீர்வரத்து 5000 கனஅடியிலிருந்து 6000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. இதனால் நீர்வீழ்ச்சிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. விடுமுறை தினம் என்பதால் அங்கு ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர். அவர்கள் மெயின் அருவி, சினி ஃபால்ஸ் உள்ளிட்ட நீர்வீழ்ச்சிகளில் குளிப்பதுடன் எண்ணெய் மசாஜ் செய்தும் பரிசலில் சவாரி செய்தும் மகிழ்கின்றனர். இதேபோல கொடைக்கானலில் தமிழகம், ஆந்திரா, கர்நாடகா, கேரளா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர். காலை முதலே மிதமான வெப்பத்துடன் குளிர்ந்த காற்று வீசி வரும் நிலையில் இதமான சீதோஷ்ண நிலையை அனுபவித்தபடி வெள்ளி நீர்வீழ்ச்சி, பிரையன் பூங்கா, ரோஜா பூங்கா, மோயர் சதுக்கம் உள்ளிட்ட சுற்றுலா தலங்களை ரசித்து வருகின்றனர். கோவை சரவணம்பட்டியில் நியூஸ் 18 தமிழ்நாடு சார்பில் நடைபெற்று வரும் உணவு திருவிழாவின் நிறைவு நாள் நிகழ்வுகள் தொடங்கியுள்ளன. இது சார்ந்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ஜெரால்டிடம் கேட்கலாம். ஜெரால்ட், இறுதி நாள் இன்றைக்கு எப்படி களை கட்டியிருக்கிறது? அபிநயா, கோவை சரவணம்பட்டியில் நடைபெற்று வரும் நியூஸ் 18 உணவு திருவிழாவானது தற்போது வந்து சிறப்பாக நடைபெற்று வருகிறது. விழாவானது தற்போது தொடங்கியுள்ளதால் வந்து பொதுமக்கள் வந்து ஆர்வமுடன் வந்து வந்து கொண்டிருக்கிறாங்க. அதே போல் வந்து பொதுமக்களை மகிழ்ச்சிப்படுத்தும் விதமாக வந்து ஆர்கெஸ்ட்ரா மற்றும் பாடல்கள் மற்றும் நடனங்கள் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான தயார் நிலையான பணிகளும் நடைபெற்று வருகிறது. அதே போல் இப்பொழுது பொதுமக்கள் வந்து தொடர்ச்சியாகவும் வந்து வந்து கொண்டிருக்காங்க. குடும்பம் குடும்பமாக வந்து தங்களுக்கு பிடித்த உணவுகளை உண்டுட்டு வராங்க. நம்மிடம் வந்து இந்த ஒரு குடும்பத்தைச் சேர்ந்தவங்க இருக்கிறாங்க, அவங்கக்கிட்ட கேட்போம். சார் வணக்கம். உணவு திருவிழா எப்படி இருக்குதுங்க? சார் உணவு திருவிழா சூப்பராக போயிட்டுருக்குங்க. நியூஸ் 18 மூலியமாக தான் நாங்கள் வந்து கேள்விப்பட்டு இங்கே வந்திருக்கோம். ப்ரோசன் மால் வந்திருக்கிறோம். நல்லாயிருக்கு, அருமையாக இருக்குது. வந்ததுக்கு நல்லாயிருக்குங்க. ஃபுட்டு கொஞ்சம் வெரைட்டி வெரைட்டியாக ஃபுட்டெல்லாம் வச்சுருக்குறாங்க, நல்லாயிருக்குங்க. இப்போ மோமோஸ் ஆர்டர் பண்ணிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம். இன்னைக்கு வந்து நிறைவு நாளாக நடைபெறுகிறது. இந்த நிறைவு நாளில் வந்து எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய எதிர்பார்ப்புகள் இருக்குது? நிறைவு நாளுங்கிறது சண்டே வரனால, சண்டே வந்து எங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறனால இன்றைக்கி காலையிலேருந்து இதுக்காக வெயிட் பண்ணி வந்து சாப்பிட்டோம். நல்லா இருக்கு, நல்லா சூப்பராக இருக்கு. அபிநயா, தற்போது வந்து நம்ம இந்த திருவிழாவை வந்து உணவு திருவிழா வந்து பலத்த எதிர்பார்ப்போடு பொதுமக்கள் வந்து காத்துட்ருக்கிறாங்க. வெறும் உணவுகள் மட்டும் இல்லாமல் வந்து பார்வையாளர்கள் பார்ப்பதற்காக இசை மற்றும் நடனங்கள் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெறுவதனால ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு தற்போது இந்த நிகழ்ச்சிக்காக காத்துட்ருக்கிறாங்க. அபிநயா, விடுமுறை நாளில் நியூஸ் 18 தமிழ்நாடு நடத்தி கொண்டிருக்கும் இந்த உணவு திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. சார்ந்த உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ஜெரால்ட். அடுத்ததாக விரைவு செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். 44 IPS அதிகாரிகளை இடமாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. அதன்படி தாம்பரம் மாநகர காவல் ஆணையராக அமல்ராஜ், கோவை மாநகர காவல் ஆணையராக பாலகிருஷ்ணன் மற்றும் நெல்லை மாநகர காவல் ஆணையராக அவினாஷ்குமார் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். திருவள்ளூர் மற்றும் திருவண்ணாமலை மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக முறையே பாகர்லா செபாஸ் கல்யாண் மற்றும் கார்த்திகேயன் ஆகியோர் பொறுப்பேற்க உள்ளனர். இதேபோன்று கரூர், மதுரை மற்றும் திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு புதிய SPக்களும், காவல்துறையின் பல்வேறு பிரிவுகளுக்கு இடமாற்றம் செய்யப்பட்ட புதிய அதிகாரிகளும் விரைவில் பொறுப்பேற்க உள்ளனர்.
மதுரையில் நகைக்கடையில் நகை வாங்குவது போல் நடித்து 10 சவரன் தங்கச்சங்கிலியை திருடிக் கொண்டு தப்பி ஓடிய பெண்ணை போலீசார் தேடி வருகின்றனர். தெற்கு ஆவணி மூல வீதியில் உள்ள நகைக்கடையில் நகை வாங்குவது போல் பேச்சு கொடுத்து பெண் ஒருவர் கடைக்காரர் அசந்த நேரத்தில் 10 சவரன் தங்கச்சங்கிலியை தூக்கிக் கொண்டு ஓடிவிட்டார். சிசிடிவி காட்சிகளைக் கொண்டு காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் திருட்டில் ஈடுபட்ட அப்பெண் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தர்மபுரி மாவட்டத்தின் சில பகுதிகளில் ஆலங்கட்டி மழை பெய்தது. தர்மபுரி மாவட்டத்தில் கோடை மழை விட்டுவிட்டு பெய்து வந்த போதும் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகமாக உணரப்பட்டது. இந்த நிலையில் அரூர், ஈட்டியம்பட்டி, வேப்பம்பட்டி பகுதிகளில் இடியுடன் கூடிய ஆலங்கட்டி மழை பெய்தது. மற்ற பகுதிகளில் கனமழை பெய்ததன் காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியது. வங்கதேச நாட்டின் சிட்டகாங் நகரில் உள்ள தனியார் கண்டெய்னர் கிடங்கில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 40 பேர் உயிரிழந்தனர். சிதகுண்டா உபசிலா பகுதியில் உள்ள அந்த கிடங்கில் கண்டெய்னர்களில் வைக்கப்பட்டிருந்த ரசாயனங்களால் விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. அடுத்தடுத்த கண்டெய்னர்களுக்கும் தீ வேகமாக பரவ பலத்த சத்தத்துடன் வெடித்து சிதறியுள்ளன. இதனால் தீ கொழுந்துவிட்டு எரிய பல அடி உயரத்திற்கு கரும்புகை எழுந்துள்ளது. விபத்தில் சிக்கி 40 பேர் இதுவரை சிகிச்சை பலனின்றி உயிரிழக்க 450க்கும் அதிகமானோர் காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அதில் பலரின் நிலை கவலைக்கிடமாக இருப்பதால் பலி எண்ணிக்கை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. இலக்கு நிர்ணயிக்கப்பட்ட 5 மாதங்களுக்கு முன்பே பெட்ரோலில் 10% எத்தனால் கலக்கும் திட்டத்தின் இலக்கை இந்தியா எட்டியுள்ளதாக பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். மண்ணை காப்போம் இயக்க விழா டெல்லியில் நடைபெற்றது. அதில் பங்கேற்று பேசிய பிரதமர் மோடி, பெட்ரோலில் எத்தனால் கலப்பு அதிகரித்ததன் மூலம் 27 லட்சம் டன் கார்பன் வெளியேற்றம் குறைந்துள்ளது என்றார். இத்திட்டத்தால் கடந்த 8 ஆண்டுகளில் நாடு முழுவதும் உள்ள விவசாயிகள் 40,600 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டியுள்ளதாக பேசினார். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கான பல திட்டங்களை மத்திய அரசு அமல்படுத்தி வருவதாகவும் கடந்த 8 ஆண்டுகளில் 20,000 சதுர கிலோமீட்டருக்கு மேல் வனப்பரப்பளவு அதிகரித்துள்ளது என்றும் பிரதமர் மோடி கூறினார். முகமது நபி குறித்து சர்ச்சைக்குரிய கருத்து தெரிவித்த பாஜக செய்தி தொடர்பாளர்கள் நுபூர் சர்மா மற்றும் நவீன் ஜிண்டால் ஆகியோர் அக்கட்சியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். தொலைக்காட்சி விவாத நிகழ்ச்சியின் போது நுபூர் சர்மா தெரிவித்த கருத்துக்கு எதிராக கான்பூரில் இஸ்லாமிய அமைப்பினர் கடையடைப்பிற்கு அழைப்பு விடுத்தனர். அதில் ஏற்பட்ட வன்முறையில் கலவரம் வெடித்தது. இதில் போலீசார் உட்பட 40க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இந்த நிலையில் அனைத்து மதங்களையும் மதிக்க வேண்டும் என்றும் பிறர் நம்பிக்கையை காயப்படுத்தும் வகையில் பேசக்கூடாது என்றும் பாஜக அறிக்கை வெளியிட்டுள்ளது. இந்த நிலையில் வன்முறைக்கு காரணமான நுபூர் சர்மா மற்றும் நவீன் ஜிண்டால் ஆகியோர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளனர். இடைவேளைக்கு பிறகு செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். சென்னையில் நடைபெறும் மலர் கண்காட்சி கடைசி நாள் என்பதால் ஏராளமானோர் குடும்பத்துடன் வந்து வண்ண வண்ண மலர்களை கண்டு ரசித்தனர். சென்னையில் கலைவாணர் அரங்கில் நடைபெறும் மலர் கண்காட்சியில் ஊட்டி, ஓசூர், திண்டுக்கல், பெங்களூரு, புனே உள்ளிட்ட இடங்களிலிருந்து 110க்கும் மேற்பட்ட வகைகளில் கண்களை கவரும் மலர்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. இன்று கடைசி நாள் என்பதால் ஏராளமானோர் குடும்பத்துடன் வந்து மலர் கண்காட்சியை கண்டு ரசித்து வருகின்றனர். இதனிடையே முதலமைச்சர் ஸ்டாலின் திடீரென மலர் கண்காட்சிக்கு வந்து பார்வையிட்டார். அப்போது முதல்வரை கண்ட இன்ப அதிர்ச்சியில் பொதுமக்கள், சிறுவர்கள் அவருடன் செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். இதுவரை மலர் கண்காட்சியை 35,000க்கும் மேற்பட்டோர் கண்டுகளித்துள்ளனர். மேலும் கண்காட்சியில் பூக்கள், நறுமணப் பொருட்கள், தானியங்கள் மூலம் சிங்கம், மயில், காளை உள்ளிட்டவை வடிவமைக்கப்பட்டுள்ளன. அவற்றின் முன்பு நின்று பொதுமக்கள் ஆர்வமாக செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். திங்ஸ் எல்லாம் வச்சு ஏலக்காய் அதெல்லாம் வச்சு நல்லா பண்ணியிருந்தாங்க. அது நல்லா இருந்துச்சு. ஏலக்காய், கிராம்பு, அது மாதிரி தானிய வகை.
நாங்களாம் ஊட்டியில் போய் பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டோம். அந்த மாதிரி மிஸ் பண்ண இங்கே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பட் அந்த மாடெல்லாம் சூப்பராக இருக்கும். அதோட அந்த பூக்கள் வச்சு சும்மா செம்மையாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கும். இங்கெல்லாம் பார்க்க வந்து ரொம்ப அதிசயமாக இருக்கும் மேம். அடுத்ததாக நம்மூர் செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். வேலூர் மாவட்டம் பெருமாள்குப்பம் பகுதியில் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்ட இளைஞரை கையும் களவுமாக பிடித்த பொதுமக்கள் அடித்து உதைத்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். கோவிந்தராஜ் என்பவர் தனது வீட்டின் முன்பு நிறுத்தி வைத்திருந்த இருசக்கர வாகனத்தை அதிகாலையில் 3 பேர் திருடிச் செல்வதைக் கண்டு கூச்சலிட்டார். இதையடுத்து ஊர் பொதுமக்கள் விரட்டிச் சென்று சத்துவாச்சாரியைச் சேர்ந்த மாரிமுத்துவை பிடித்து அடித்து உதைத்தனர். தப்பியோடிய ரமேஷ் மற்றும் ரவியை போலீசார் தேடி வருகின்றனர். திருநெல்வேலியில் உள்ள நெல்லையப்பர் கோயில் ஆணி பெருத்திருவிழா ஊர்காவல் தெய்வமான ஸ்ரீ பிட்டாபுரத்தி அம்மன் கோயிலில் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் கோயிலில் நடைபெறும் மிகவும் பிரசித்தி பெற்ற திருவிழாக்களில் ஆணி பெருந்திருவிழாவும் ஒன்றாகும். இதையொட்டி பிட்டாபுரத்தி அம்மன் கோயில் திருவிழா இன்று தொடங்கி 10 நாட்கள் நடைபெறுகிறது. விழாவின் முக்கிய நிகழ்வான சிம்ம வாகனத்தில் அம்பாள் வீதி உலா 7ஆம் தேதியும் 13ஆம் தேதி தேரோட்டமும் நடைபெற உள்ளன. செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவில் அருகே வெண்பாக்கத்தில் அமைந்துள்ள ஜெய் பிரத்யங்கிரா பீடத்தில் மூலஸ்தீனத்திற்கான பூமி பூஜை நடைபெற்றது. வேத விற்பனர்கள் வேதம் முழங்க கணபதி ஹோமத்துடன் தொடங்கிய பூமி பூஜை தொடங்கியது. விக்கிரகம் அமையவிருக்கும் இடத்தில் கலசாபிஷேகம் நடைபெற்றது. இதில் திரளானோர் பங்கேற்றனர். பாலூட்டும் தாய்மார்களுக்கான ஊட்டச்சத்து தொகுப்பு திட்டத்தில் முதலமைச்சரின் குடும்பத்திற்கு நெருக்கமானவர்கள் தலையிட்டால் அரசுக்கு 77 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை கமலாலயத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக தமிழக தலைவர் அண்ணாமலை, திமுக ஆட்சியில் ஊழல்கள் களையப்படும் என்று முதலமைச்சர் உறுதியளித்து வந்தாலும் அனைத்து துறைகளிலும் தொடர்ச்சியாக ஊழல் நடைபெறுவதாகவும் இதில் முதலமைச்சர் குடும்பத்திற்கே தொடர்பு இருப்பதாகவும் குற்றம் சாட்டினார். தாய் சேய் நல ஊட்டச்சத்து பெட்டகத்தில் இடம்பெற்றிருந்த 8 பொருட்களில் தனியார் நிறுவனத்தின் ப்ரோ ஹெல்த் மிக்ஸ் என்ற பொருளுக்கு பதிலாக ஆவின் ஹெல்த் மிக்ஸ் பொருளை சேர்க்க கடந்த மார்ச் மாதம் தொழில்நுட்ப வல்லுநர் குழு பரிந்துரைத்ததாக கூறினார். ஆனால் அரசு தரப்பில் இருந்து வந்த நிர்பந்தம் காரணமாக ஆவின் பொருளை நீக்கிவிட்டு மீண்டும் ப்ரோ ஹெல்த் மிக்ஸ் பொருளை கொள்முதல் செய்ய தொழில்நுட்ப வல்லுநர் குழு முடிவெடுத்ததாகவும் அவர் தெரிவித்தார். ஆவின் பொருளை நீக்கியதால் அரசுக்கு 45 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக அவர் குற்றம் சாட்டினார். மேலும் மோசமான பொங்கல் தொகுப்பை கொடுத்த அனிதா டெக்ஸ்காட் நிறுவனத்திடமே ஊட்டச்சத்து தொகுப்பு திட்டத்திற்கான பொருட்கள் கொள்முதல் செய்யப்பட்டு வருவதாக கூறிய அண்ணாமலை, வெளிச்சந்தையில் 42 ரூபாய்க்கு கிடைக்கும் அயன் சிறப்பை பாலூட்டும் தாய்மார்களுக்கான தொகுப்பில் சேர்த்து வழங்கும் போது அந்நிறுவனம் 224 ரூபாய்க்கு வழங்குவதாகவும் இதன் மூலம் அரசுக்கு 32 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுவதாகவும் குற்றம் சாட்டினார். ப்ரோ ஹெல்த் மிக்ஸ் நிறுவனத்துடனான ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டும் என்றும் அனிதா டெக்ஸ்காட் நிறுவனத்திடம் இருந்து ஊட்டச்சத்து தொகுப்பு கொள்முதல் செய்வது ஏன் என்று அரசு விளக்கமளிக்க வேண்டும் என்றும் அண்ணாமலை வலியுறுத்தினார். இந்த ப்ரோ ஹெல்த் மிக்ஸ் அதுல பாத்தீங்கன்னா அமைச்சர் என்றால் நம்முடைய அண்ணன் மா சுப்பிரமணியம் அவர்கள். ஆனா இதுல மா சுப்பிரமணியம் அவர்களின் மீது நாங்கள் கம்ப்ளைண்ட் வைக்க விரும்பல. காரணம், இது வந்து ஒரு 2 தனிநபர் வெளியே இருந்து ஆப்ரேட் பண்ணி கொடுக்க வைக்கிறாங்க. அப்படி இருக்கும்பொழுது அமைச்சரை பொறுத்தவரை லஞ்சம் வாங்கினார் என்று சொல்வதை விட எதற்காக வெளியிருக்கிற 2 இண்டிவிஜுவல் பார்ட்டியை டெண்டரை ஃபைனலைசேஷன் ப்ராசஸில் அமைச்சர் எப்படி அலோ பண்ணலாம் அப்படிங்கிறத எங்களுடைய குற்றச்சாட்டு, முதல் குற்றச்சாட்டு. அது அமைச்சர் வந்து கமிஷனா ஒமிஷனா அப்படிங்கிற கேள்விக்கு அமைச்சர் தான் பதில் சொல்லணும். தொடர்ந்து பேசிய அண்ணாமலை, ஜி ஸ்கொயர் நிறுவனத்தின் வளர்ச்சிக் கழகமாக சிஎம்டிஏ மாறிவிட்டதாக விமர்சித்தார். இந்நிறுவனம் மூலம் நில அனுமதிக்காக ஆன்லைனில் விண்ணப்பிக்கும் 1 மணி நேரம் மட்டும் ஆன்லைனில் லிங்க் செயல்பாட்டில் இருப்பதாகவும் அதனால் வேறு யாரும் நிலம் வாங்க முடியாத நிலை இருப்பதாகவும் குற்றம் சாட்டினார். ஜி ஸ்கொயர் பெயர் தற்போது வெளியே தெரிய வந்ததால் புதிதாக 6 நிறுவனங்களை தொடங்கியிருப்பதாகவும் இதில் முதலமைச்சரின் மருமகன் சபரீசன், மகள் செந்தாமரை உள்ளிட்டோர் தலைமை இயக்குநராக பதவி வகிப்பதாகவும் தெரிவித்தார். கட்டுமான திட்டங்கள் ஜி ஸ்கொயர் நிறுவனத்திற்கு மட்டும் வழங்கப்படுவதாகவும் அந்த நிறுவனத்திற்கு ஆதரவாக வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமி செயல்படுவதாகவும் பகிரங்கமாக குற்றம் சாட்டினார். இந்த முறைகேடு குறித்து லஞ்ச ஒழிப்புத்துறையில் புகார் அளிக்க உள்ளதாக கூறிய அண்ணாமலை, நடவடிக்கை எடுக்க தவறினால் நீதிமன்றத்தை நாடுவோம் என்று எச்சரித்தார். ஜி ஸ்கொயர் குற்றச்சாட்டை பொறுத்தவரை எங்களுடைய நேரடி குற்றச்சாட்டு ஹவுசிங் மினிஸ்டர் முத்துசாமி அவர்கள் மீது இருக்கு. கண்ணை மூடிக்கொண்டு 1 வருட காலமாக அமைச்சர் எப்படி உட்கார முடியும்?
ஒரு வருட காலமாக எப்படி ஒரு கம்பெனிக்கு மட்டும் நீங்கள் ஃபேவர் பண்ண முடியும்? ஒரு வருட காலமாக வேறு யாருக்குமே இந்த ப்ராசஸில் வந்து ஒரு ஃபேவர் இல்லை ஒரு கம்பெனிக்கு இருக்குன்னா அதற்கு அமைச்சர் மட்டும்தான் முழு பொறுப்பு ஏற்கணும். 2G முறைகேட்டால் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி முடிவுக்கு வந்ததைப் போல் தற்போது ஜி ஸ்கொயரால் திமுக ஆட்சி முடிவுக்கு வரப்போவதாகவும் அவர் கூறினார். மேலும் அதிமுகவை அழித்து பாஜக வளர வேண்டும் என்ற எண்ணம் இல்லை என்றும் அண்ணாமலை தெரிவித்தார். 2024 நீங்க பாத்தீங்கன்னா அனைவருமே ஒரு கூட்டணியில் இருக்கும், என்டிஏ கூட்டணியில் இருக்கும், எந்த குழப்பமும் இல்லை. இதை வந்து ஓபிஎஸ் இபிஎஸ் சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் எங்களுடைய தலைவர்கள் சொன்ன கருத்து கவனத்துக்கு வந்த பின்பு சொல்லியிருக்கின்றோம், யாரும் இனி பேசக்கூடாது. மாநில தலைமையினுடைய அறிவுறுத்தல் இல்லாமல், நம்முடைய மீடியா சென்டரினுடைய பர்மிஷன் இல்லாமல் யாருமே அவருடைய தனிப்பட்ட கருத்தை அதிமுகவை பற்றி வைக்கக்கூடாது. அதில் நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கோம்னா எங்களுக்கும் அதிமுகவுக்கும் இடையில் எந்த விதமான சண்டையோ சச்சரவோ குழப்பமோ கிடையாது. அதே நேரத்தில் அதிமுகவில் தொடர்ந்து யாராவது சொன்னாங்க கூட அதை ஓபிஎஸ் அரனும் இபிஎஸ் அரனும் கேட்பார்கள் என்கின்ற நம்பிக்கையும் எனக்கு. மேலும் அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள் நியூஸ் 18 தமிழ்நாடு.